வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான ப்ரான் பிரியாணியை ட்ரை பண்ணுறதுக்காக தாங்க இஸ் வந்திருக்கோம். நம்ம நிறைய ரெஸ்டாரெண்ட்டில் ப்ரான் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கோம். பட் அந்த ப்ரான் பிரியாணி எல்லாமே பார்த்திங்கன்னா, குஸ்காவில் அவங்க அந்த ப்ரான் கிரேவியை வச்சு சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் இவங்க பார்த்திங்கன்னா, சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த ப்ரான் பிரியாணியும் தம்மில் தாங்க இஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த ப்ரான் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க கைஸ். 80 ருபீஸ்க்கு இந்த ப்ரான் பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட சிக்கன் பிரியாணி வீக்லி டுவைஸ் பார்த்திங்கன்னா, உங்ககிட்ட மட்டன் பிரியாணியும் அவைலபிளாக இருக்குது. இது கூடவே பார்த்திங்கன்னா, இவங்க ஃபிஷ் ஃப்ரையும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க கைஸ். ஸோ இந்த பிரியாணி எப்படி இருக்குது, இந்த பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குது, குவான்டிட்டி குவாலிட்டி இது எல்லாம் எப்படி இருக்குன்றத சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஷாப்போட ஓனர்கிட்ட பேசுவோம். வாங்க கைஸ். உங்கள் பேர் லதா. பா, எவ்வளோ நல்ல கடை வச்சுருக்கீங்க? 1.5 வருஷமாக வச்சுருக்கேன்ப்பா. என்னென்ன பிரியாணி கிடைக்கும்? சிக்கன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, வீக்லி ஒன்ஸ் மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி காஸ்ட் எவ்வளோ காமிக்கிறீங்க? சிக்கன் பிரியாணி 70 ரூபா, ப்ரான் வந்து 80, மட்டன் பிரியாணி 180. சிக்கன் சண்டே லீவுப்பா கடை, வெட்னஸ்டே சாட்டர்டே. வெட்னஸ்டே சாட்டர்டே மட்டன் பிரியாணி கிடைக்கும். இப்போ ப்ரான் பிரியாணி எப்படி? ப்ரானை வந்து குக் பண்ணிகிட்டே தனியாக கொடுப்பீங்களா பிரியாணி? தம் பிரியாணிப்பா ப்ரான். அதனால சரி நம்ம இங்க ஓனா பிசினஸ் பண்ணலாம், பிரியாணி கடை போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்டெல்லாம் எனக்கு ஒரு 500 தான்ப்பா, 300-500 அப்படிதான் இருந்துச்சு. இப்போ ஒரு 700 வரும். லொக்கேஷன் வந்து பச்சை பஸ் காலேஜ்லேருந்து தேர்ட் லெஃப்ட், பூந்தமல்லி ஐ ரோடு பச்சை பஸ் காலேஜ்லேருந்து நியூ ஆர்ட் ரோட்ல தேர்ட் லெஃப்ட். ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த ப்ரான் பிரியாணியை கொண்டு வந்துட்டாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபிஷ் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் கைஸ். இந்த ப்ரான் பிரியாணி கூடவே பார்த்திங்கன்னா, இவங்க சிக்கன் லிவரும் கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது கூடவே ஆனியன்ஸ் கொடுத்துருந்தாங்க கைஸ். நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு முட்டையும் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு அந்த பிரியாணியோட குவான்டிட்டியை பார்க்குறப்போ ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கான குவான்டிட்டியில் கொடுத்துருந்தாங்க. அதுவும் அந்த ப்ரான் பீசஸ் பார்த்திங்கன்னா, ஒரு 8-10 பீஸ் ஆஃப் ப்ரானோட தாங்க இஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ரானை டேரெக்டாக அந்த பிரியாணிலேயே போட்டு தம் பண்ணி குக் பண்ணுறதால அந்த ப்ரானோட ஃப்ளேவர்ஸ், அந்த பிரியாணியோட ஃப்ளேவர்ஸ் நல்லாவே தெரிஞ்சுது கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிரியாணியிலேருந்து அந்த பிரியாணி ரைஸ் மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட்டு உண்மையிலே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த ப்ரானோட ஃப்ளேவர்ஸ், அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணியிருந்த மசாலா, இது எல்லாமே அந்த பிரியாணியில் நல்லா இறங்கி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அந்த பிரியாணியில் இருந்த அந்த ப்ரான் பீசஸை மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் கைஸ். அந்த அளவுக்கு சாஃப்டாக ஜூஸியாக குக்காக இருந்தது. நார்மலாக ப்ரான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது. பட் இந்த பிரியாணியில் குக் பண்ணியிருந்த ப்ரானு அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு. பீசஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், 8-10 பீஸ் ஆஃப் ப்ரானோட கொடுத்துருந்தாங்க கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த பிரியாணி கூடவே அந்த ப்ரானையும் வச்சு அவங்க கொடுத்துருந்த அந்த சிக்கன் லிவரும் கத்திரிக்காயையும் செஞ்ச அந்த கிரேவியோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த கிரேவி உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். அந்த பிரியாணியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு உண்மையிலே அல்டிமேட்டாக இருந்துச்சு. 80 ருபீஸ்க்கு ஒரு வர்த்தான ப்ரான் பிரியாணி. பெரிய பெரிய ரெஸ்டாரெண்ட்டில் கூட இந்த அளவுக்கு ஒரு ப்ரான் பிரியாணி நம்ம
சாப்பிட்டதே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அவங்கக்கிட்ட வாங்கியிருந்த அந்த கானாங்கத்தை ஃபிஷ் ஃப்ரை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஃபிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஜூஸியாக குக்காக இருந்தது கைஸ். அதில் அவங்க யூஸ் பண்ணியிருந்த மசாலா எல்லாமே அந்த மீனில் நல்லாவே இறங்கி இருந்தது. இவ்வளோ பெரிய மீனை ஜஸ்ட் 30 ருபீஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த மீன் ஒரு 80 ருபீஸ் 90 ருபீஸ்க்கு சேல் பண்ணுவாங்க, பட் இவங்க இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷை 30 ருபீஸ்க்கு ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அது கூடவே அந்த பிரியாணியும் சேர்த்து வச்சு சாப்பிட்டோம். உண்மையிலே டேஸ்ட்டு எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். இந்த ஃபிஷ் ஃப்ரை உங்ககிட்ட மஸ்ட்டு ட்ரை. 30 ரூபாய்க்கு உண்மையிலே வர்த்தான ஃபிஷ் ஃப்ரை கைஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த பிரியாணி மட்டும் ட்ரை பண்ணாமல் இந்த கிடைக்கக்கூடிய இந்த ஃபிஷ் ஃப்ரையும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக அந்த பிரியாணி கூடவே ஆனியன்ஸ், அந்த ப்ரானு, அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் ஃப்ரை, முட்டை, அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருந்த அந்த கிரேவி, இது எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு பெரிய பைட்டாக சாப்பிட்டு பார்த்தோம். உண்மையிலே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. 80 ருபீஸ்க்கு ஒரு தரமான ப்ரான் பிரியாணி, அதுவும் தம் பிரியாணி. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷாப்பை விசிட் பண்ணி இங்கே கிடைக்கக்கூடிய இந்த பிரியாணியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே கிடைக்கக்கூடிய இந்த பிரியாணியை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷனை கொடுத்துருக்காங்க, மறக்காமல் செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சி யூ பீப்பிள் இந்த அனதர் கிரேட் வீடியோ. அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.